ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நவராத்திரி ஸ்பெஷலில் வந்து குலு பொம்மைகள் பற்றி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நிறையவே தேடிட்டு இருப்பீங்க கம்மியான ரேட்டில் பட்ஜெட்டில் வர மாதிரி குலு பொம்மைலாம் நம்மளுக்கு எங்கே கிடைக்குதுன்னு இருக்கீங்க. இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், எங்கேன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க காய்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தேனி தாங்க. தேனிட்டேருந்து பார்த்தா தெரியும் நல்லா பெரிய இடமாத்தி. இதை மெயின் ரோடுங்க. மெயின் ரோட்லேருந்து இப்படியே டேர்ன் பண்ணாமக்கு இடமாத்துன்னு சொல்லி வரும். இந்த வரது பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வித்துட்டு பார்க்க ரெண்டு சைட்லேயுமேவும் ஒரு சின்ன கோயில் கூட இருக்குது. இங்கே தான் கொலு பொம்மை விற்கிறாங்க சொன்னாங்க. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எங்கே சொல்லிட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்த்துப்பேன். இயரிங் கலெக்ஷன் நிறையா இருக்கும், ஃபேன்சி ஐட்டம்லாம் இருக்கும். ஆமாங்க, இப்போ கொஞ்சம் பேர் கெஸ்ட் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன், பார்க்குறவங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேனி பார்வதி ஸ்டோர்னு போட்டிருப்பாங்க. இங்கே தான் வந்து பார்த்தீங்களாக்கு உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தலைக்கு வைக்கிற கேர்புண்ணிலேருந்து புட்டு பாக்கெட்லேருந்து கிளீப்பு, இந்த பொண்ணுக்கு ஜோடனை பண்ணுறாங்க அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இருக்கும். இங்கே தான் அந்த கலெக்ஷன் இருக்குது. இந்த தேனி பார்வதி ஸ்டோர்ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே தான் நம்ம பார்க்க போகிற கொலு பொம்மையில் இங்கே தாங்க இருக்குது. நிறைய கலெக்ஷன் இருக்குங்க, நிறையவே தேடிட்டுருப்பீங்க. இப்போ வீடியோ பார்த்தோம்னா வாங்கணும்னு சொல்லி தோணும். அவ்வளோ அழகான கலெக்ஷன் உங்களுக்கு இருக்குது. செட்டாக வேணாலும் வாங்கலாம், சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். வட்ட வட்டம் ஒரு ஒரு பொம்மை வாங்கி வைக்கிறது ஒரு ஒருத்தரோட வழக்கமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களாம் இங்கே ஒன்று ஒன்று கூட வாங்கலாம் வந்து. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தேனி பார்வதி ஸ்டோர் இடமாத்திரில் இருக்குங்க. அங்கே தாங்க கொலு பொம்மையில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் வேணும்னா அந்த மாதிரி வாங்கிக்கிற விநாயகர் கிருஷ்ணஜி இந்த மாதிரி தனித்தனியாக இருக்குது உங்களுக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க, வரிசையில் லேவுட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்து என் சின்ன பொண்ணு தான் சூட் பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காது குத்துதல், காது குத்துதல் செட்டு போட்டு ரேட்டு போட்டிருப்பாங்க. நீங்கள் ஃபோ வீடியோ பார்க்குற ஸ்லேன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கு ஃபுல்லாக தெரியும். நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்திங்கன்னா கல்யாண செட்டு, ஜோடியாக உட்காந்துருக்கேன் பொண்ணு மாப்பிள்ள அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமி, இது அஷ்டலட்சுமி இருக்காங்க பார்த்திங்க சாமி, எல்லாம் அஷ்டலட்சாமி எல்லாம் வரிசையாக வச்சுருப்பாங்க. இது வந்து சீமந்தம் செட்டு. நெக்ஸ்ட்டு இது பார்த்து தசாவதாரம். அப்படி தனித்தனியாக ரேட்டு போட்டு அங்கேயே வச்சுருப்பாங்க, நீங்கள் செட்டாக வேணால் வாங்கிக்கலாம். இது வந்து ராமர் பாலம் கட்டுறது, தனித்தனி ரேட் இருக்குது. ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருந்துனாக்கு இல்லாத பார்த்து வாங்கின இல்லைங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் கொலு வைக்கிறோம்னாக்கு நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது ராமர் பாலம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் திருப்பார்கடல் பார்த்தீங்களா, விளக்கு பூஜை வரும், விளக்கு பூஜை கருத்து கிராம செட்டு. இதெல்லாம் தனித்தனி ரேட்டு, சிங்கிளாக வேணால் வாங்கிக்கலாம். இது கோமாதை தனியாக வச்சுருக்காங்க, இது நம்ம சிங்கிள் பீஸே வாங்கிக்கலாம். இது வந்து தச்சர்கள், நம்ம சின்ன பிள்ளை படித்தோம் தச்சர் வேலை செய்கிற மாதிரி இந்த மாதிரி தனியாக செட் இருக்குது. அவங்களே அழகாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் மண்ணில் செஞ்சது எங்கே தொடாமல் நின்று பக்கத்தில் நின்று பார்த்துட்டு வாங்கிட்டு வாங்க. அவங்களே சொல்லுவாங்க வேலையெல்லாம். இது சாப்பாடு செட்டு, நாங்கள் இந்த சாப்பாடு செட்டு வாங்கினோம், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து கார்த்திகை பெண்கள் செட்டு, அந்த லோட்டஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு, தாமரப்பு மாதிரி ரோஜாப்பு மாதிரி. அதுக்கு கார்த்திகை பெண்கள் செட்டும் போட்டிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா சப்தரிஷிகள் சொல்லி சித்தர்கள் சொல்லி சொல்லணும்னா வரிசை, அவங்க எல்லாமே செட்டாகவே வரிசை அங்கேயே இருக்குது. அது தனி கலெக்ஷனாக வச்சுருக்காங்க. மண்டேருந்து தாங்க வந்து குழு வைக்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வீடியோ பார்க்குறவங்க வந்து இல்லைங்க நான் மண்டே எங்களுக்கு அவ்வளோ டைமில் சொல்லுவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் மூணுனா இன்னும் ஒம்பதுனா இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட்டு ஒரு மூணுனா கூட நீங்கள் வச்சு கொண்டாடலாம் குழு. இன்றைக்கே வைக்கணும்னா ஒரு அவசியம் இல்லை. ஃபஸ்ட் டைம் வைக்கிறவங்க வந்து இன்னும் லாஸ்ட்டில் மூணுனா இருக்கும்போது நீங்கள் வச்சு ட்ரை பண்ணலாம். ரொம்ப எல்லாருக்கும் ஒரு தடவை வச்சு பாருங்களேன். இங்கே கலெக்ஷன் நம்மளுக்கு இங்கேயே கிடைக்கிது, பக்கத்துலேயே கம்மி ரேட்டில் வர. இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலி இன்றைக்கி தான் ஷூட் பண்ணிட்டு வந்தேன் மார்னிங்கே. சரி இருந்தால் இன்றைக்கி ஈவினிங்கில் எப்படி வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி சிங்கிள் பீஸ்லாம் கூட இருக்குங்க பார்த்தீங்களா. இந்த மாதிரி தனியாக எங்களுக்கு ஒரு ஒரு பீஸ் வேணுன்றவங்க வழக்கம் போல் சொன்னோம், ஏதாச்சும் ஒரு சீஸ் வாங்கி வைக்கணும் சொல்கிறவங்க இந்த மாதிரி ஒன்றோட வாங்கி வைக்கலாம். இந்த சிவன் பார்வை ரெண்டு ஒரே இதில் இருக்குது பார்த்தீங்களா, முகம் ரெண்டு பாதி பாதி அந்த மாதிரி இருக்குது. ரேட்டு வந்து அது கீழேயே எழுதியிருப்பாங்க, வரிசையாக எல்லா பொருள் ரேட்டும் எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி தனித்தனிந்தால் சில இந்த மாதிரி சில கூட நீங்கள் வாங்கிறதா வாங்கலாம். நான் இந்த மாதிரி செல்லாம் தனியாக வேறு வாங்கிட்டு வந்திருக்கேன். சின்ன சின்ன கலெக்ஷன் இருக்குது, மண்ணில் செஞ்சது பெருசு இருக்குது. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் உங்கள் படி பார்த்துங்க எவ்வளோ திண்டி இருக்கோ அந்த படிக்கு தகுந்த மாதிரி டிசைன் பார்த்து நீங்கள் நேரில் பார்த்து சூஸ் பண்ணி வாங்கி போகலாம். தனியாக இருக்குது எடுத்து காட்டுற தனித்தனி சிலையாக கூட இருக்குன்னு சொன்னாங்க, எடுத்து காட்டுறேன் சொன்னேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வியூவர்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு
நீங்களும் வாங்குங்க போய். நிறையவே தேடிட்டு இருப்பீங்க எங்கேன்னு சொல்லி. இப்போ வீடியோ பார்த்தப்ப தெரிய ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சொல்லிட்டு. தனித்தனி சிங்கிள் பீஸ், இது எல்லாமே சிங்கிள் பீஸ் தான். அனுமான்ஜி இது வச்சு நாங்கள் பெரிய சைஸ், சின்ன சைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கு 300 ரூபா 400 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும். பெரிய சிலைனா ஒரு ரேட்டு, சின்ன சிலை ரெண்டு ரேட்டு. நான் சொன்ன மாதிரி இன்னும் சின்ன சைஸில் இருக்குது, செட்டாக கூட இருக்குது. நீங்கள் வந்து உங்கள் படிக்கட்டு எவ்வளோ பெருசோ அந்தளவு வாங்கிக்கலாம். நான் வந்து சின்னதாக தான் வாங்கினேன். நான் ஏன் படிக்கட்டு வச்சுருக்கேன், எங்கள் வீட்டில் இருக்க படி அளவுக்கு தான் நான் வாங்கினேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா தான் போட்டிருந்தேன். இதுவும் வாங்கினேன், சிங்கிள் பீஸாக வாங்க சொல்லி 250 தான். சரி நல்லாயிருக்கு சொல்லி நான் இது வாங்க சொல்லி வாங்கிட்டேன். இது பக்கத்தில் வேறு இதெல்லாம் வேறு இருந்துச்சு, அதெல்லாம் வேறு வாங்கி நான் வாங்கி வந்து வச்சுருக்கோம். நாங்கள் மண்டே தான் செட் பண்ணுவோம் மார்னிங்கு. நிறைய சிலையெல்லாம் இருந்துச்சு பாருங்கள், ராமானுஜன் சிலை இருந்துச்சு, சிறுசு பெருசு. நான் சொன்ன மாதிரி உங்கள் ஸ்டெப்ஸ் எந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த மாதிரி தகுந்த மாதிரி நீங்கள் சைஸ் பார்த்து வாங்கிக்கலாம். ரேட்டு அங்கேயே எழுதி எழுதி விட்டுருப்பாங்க, எனக்கு ரேட்டு கம்மியாச்சு. நான் நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன், மெட்ராஸில் விற்கிறாங்க அங்கே விற்கிறாங்க சொல்லி போட்டிருந்தாங்க. அதெல்லாம் காட்டில் இது ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. சரி இது பரவாயில்ல, கம்மியாக இருக்கே பார்ப்போம் சொல்லிட்டு தான் இங்கே போய் வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். இது பார்த்திங்கன்னா ஆஃப் சிவன் ஆஃப் பார்வதி, பாதி பாதி ஆஃப் ஃபேஸ் வரும் பார்த்திங்க, ஆஃப் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஃபேஸ் உள்ளது. பார்த்துட்டு இருந்தோம், இந்த மாதிரி சிங்கிள் பீஸ் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டே வைக்கணும், மொத்தமாக வேணும்னா மொத்தமாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லா கலெக்ஷனும் இருக்குது, எல்லா சாமியும் வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. சைஸ் சிறுசுலேருந்து பெருசு முடிய இருக்குது. ரொம்ப அழகு செட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ஏன்னா அது வந்து நம்ம படியில் வந்து வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் படி இல்லைன்னு சொல்லுறது எங்கள் கவலைப்படாதாங்க. வீட்டில் ஸ்டெப்ஸ் செல்ப்போடு நீங்கள் வச்சு செட் பண்ணி ஒரு ரெண்டு செல்ப்பில் மூணு செல்ப் வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காமாட்சி கரும்பு வச்சுருந்தாங்க. நான் மீனாட்சி இந்த காட்டில் நம்ம மதுரை மீனாட்சின்ட்டு இருந்தேன், இது கரும்பு வச்சுருந்துச்சு. சரி இது காமாட்சி பச்சைக்கில் சரிக்கிட்டு இருந்தாங்களா, சரி கரும்பு வச்சுருக்கு, இது காமாட்சின்ட்டாச்சு. நம்ம மீனாட்சி கிளி வச்சுருப்பாங்க. சும்மா ஒரு மூணு சிலை ரெண்டு சிலை ஒரு சிலை இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலேயே கப்போர்டு இருக்கும் பார்த்தீங்களா, செல்ஃப் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் வாங்கி செட் பண்ணி ஒரு மூணு நாள் கூட லாஸ்ட் ஒரு 3 டேஸில் நீங்கள் கொண்டாட முடியும் நீங்கள் வைக்கலாம். அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். இடைக்கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வச்சுருக்கோம் சாமி சிலைக்கு, சாமி ரூமில் வெள்ளியில் வச்சுருப்போம், பித்தளில் வச்சுருப்போம். இது வந்து மீனாட்சி தான், க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மீனாட்சி அம்மன். நம்ம மீனாட்சி அம்மன் தான் இது வந்து ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, கிளி வச்சுருந்தாங்க. ஆண்டாள் அம்மாவை இருந்தாங்க, ஆண்டாள் தை இருந்துச்சு. இந்த ஆண்டாளுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களுக்கு படி இல்லைன்னா ஸ்டெப்ஸ் இல்லைன்னாக்கு நீங்கள் வீட்டில் அலமாரி இருந்தால் கூட அதோட 300 ரூபா நீங்கள் வச்சு வச்சுக்கலாம். நீங்களே 1, 2, 3 சொல்லி வச்சுட்டு இது ஐகிரிவை அந்த மாதிரி நீங்கள் மூணு நாள் கொண்டாடணும் கொண்டாடலாம். இப்போயும் டைம் இருக்குது, வாங்குறவங்க வாங்கிக்கலாம். வச்சுட்டு வீட்டில் இருக்க சாமி இருக்குது பார்த்தீங்கன்னா அது 1 ரூபா வச்சுக்கலாம், இது 1 ரூபா வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு செட்டு வேணாலும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், வச்சாக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நானே எல்லாம் சென்னையில் எல்லாம் தேடி பார்த்தேன், நம்ம வந்து தேனியில் இங்கேயே வாங்கிட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க. இவ்வளோ கம்மியான எதிர்பார்க்கல, இவ்வளோ கம்மியான ரேட்டில் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா கம்மி விலையில் வாங்கி ஒரு 4000 பக்கம் வந்துருச்சு எனக்கு. எனக்கு ரொம்ப கம்மியாக தெரிஞ்சு, தஞ்சாவூர் பொம்மை இல்லாமல் இருந்துச்சுங்க. எனக்கு ஹைட்டை வந்து எனக்கு வந்து என்னோடய படியில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்ல க்யூட்டாக குட்டி குட்டியாக இருந்துச்சு. நீங்களும் பார்த்தா உங்களுக்கும் தெரியும், இன்னும் டயம் இருக்குது, வாங்குறவங்க வந்து வாங்கிக்கலாம். இதெல்லாம் வரங்களே ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இது வந்து அந்த சித்தர்கள் முடிவுன சொல்லி சொல்ல பார்த்திங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கு ஒரு ஒருத்தர் பேரும் கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, எழுதியிருந்தாங்க. அந்த கீழே எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, உட்காந்துருக்காங்கள அது கீழே எழுதியிருப்பாங்க வரிசை. அதான் என் சின்ன பொண்ணு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்துச்சு, அது தமிழில் என்ன எழுதியிருக்காங்க மம்மி சொல்லிட்டு அந்த அதை எழுதியிருக்கிறது எல்லாமே தனித்தனியாக எழுதியிருந்தாங்க. ரேட்டு வந்து செட்டாகவே போட்டு வச்சுருப்பாங்க உங்களுக்கு. எங்களுக்கு இந்த சாப்பாடு செட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆல்ரெடி கோமா அதை என்கிட்ட இருக்குது, அதனால் நான் வாங்கலாம். அது இருந்துச்சு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டு போய் நான் பார்த்துருப்பீங்க, அம்மிக்கல் இதெல்லாம் வாங்குறதுல அங்கேயே வாங்கியிருந்தேன், அந்த கோமா தான் இருக்குது. இங்கே சிவலிங்கமும் நந்தி இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மிங்க, அது ரெண்டு பீஸ் சேர்த்தே 250 இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு, நல்லா பெருசாக இருந்துச்சு. சைஸு நந்தியும் இருந்துச்சு, லிங்கம் சிவலிங்கம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 250 தான் இருந்துச்சு. ஏன்னா சார் ரொம்ப கம்மியாக இருப்பா, இதுப்பா ரெண்டும் சேர்த்தே 250 தான், செட்டே போட்டிருக்கேன் சொல்லிட்டு அதுவும் வாங்கிட்டு வந்தேன் நான்.
இது வந்து பார்த்திங்கன்னா அஷ்டலட்சுமின்னு சொல்கிறோம்ல, அந்த தான் எல்லா சாமி ஒரு ஒரு சாமியாக இருப்பாங்க வரிசையாக. எட்டு சாமியும் பார்த்தீங்கன்னாக்கு தனலட்சுமி, தைரலட்சுமி, வீரலட்சுமி சொல்லும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லாமே எட்டு வகையான சாமியுமேவும் அரிசியாக வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் செட்டு வாங்கினா வாங்கி வைக்கிறதா வச்சுக்கலாம், இல்லாட்டி வேறு கலெக்ஷன் வாங்கிட்டு நம்ம சாமி ரூமில் இருக்க படம் இருக்குது பார்த்தீங்களா சிலைகள் அதெல்லாம் சேர்த்து வச்சுக்கலாம். நான் வந்து அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ஐடியா வச்சுக்கேன். அந்த வெள்ளியில் இருக்குது, பித்தளில் இருக்குது, இல்லை சாமி ரூமில் அந்த சாமி இந்த சாமி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி என்னோடய பிளான் அந்த மாதிரி தான் நான். நீங்கள் ஒரு மூணு படி வைக்கிறதா கூட இந்த மாதிரி வாங்கிக்கலாம். நான் ஒம்பது படி வச்சுருக்கேன், நீங்கள் மூணு படி வைக்கிறதா கூட அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செட்டோ ரெண்டு செட்டோ வாங்கிக்கலாம். இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி சிங்கிள் சிங்கிள் பீஸ் கூட வாங்கிக்கலாம். நானும் அந்த மாதிரி தான் வாங்கினேன். இந்த பார்த்தீங்களே லிங்கமும் நந்தியும் 250 ருபீஸ்க்கு ரெண்டு வந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக எங்கேயுமே கிடைக்காது. சும்மா எல்லாம் வெளியே பார்த்தீங்கன்னா தம்மையில் எழுதி போட்டிருப்பாங்க விலை கம்மின்ட்டு, ஆனால் திறந்து பார்த்தா ஐயோ இவ்வளோ ரேட்டாக சொன்னேன். நாணயமும் இங்கே ரெம்ம கம்மி. இப்போ நீங்கள் ஃபோனை இந்த மாதிரி இந்த ஸ்லைடிங்கில் வேறு சைஸில் வச்சு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் அதில் ரேட்டு போட்டிருப்பாங்க. இப்போ தஞ்சாவூர் பொம்மையில நான் வச்சு காட்டிகிட்டு இருந்தேன், ஆட்டிகிட்டு இருந்தாலேயே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி விலை கம்மியான ரேட்டில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேனி பார்வதி ஸ்டோரில் தான் கிடைக்கும். நான் வைக்கிற பொட்டு பாக்கெட்டு வைக்க தலையில் வைக்கிற கிளிப்பு எல்லாமே இங்கே தான் வாங்குவேன். ஆல்ரெடி இயரிங் கலெக்ஷன் நிறைய போட்டிருந்தேன், நான் பார்த்துருப்பாங்க, அது எல்லாமே இங்கே தான் கிடைக்கும். இது ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. ஆனால் எங்கள் படிக்கட்டில் வைக்க முடியாது, சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. உங்கள்கிட்ட படி நல்லா பெரிய படிக்கிட்டு வந்து அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப அழகானதாக இருக்குது பாருங்களேன், சூப்பராக. தஞ்சாவூர் பொம்மை தலையாடி பொம்மை சொல்லுவாங்களே அவ்வளோ க்யூட்டாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். நான் வந்து என் சின்ன பொண்ணு ட்ரெண்ட் நல்லா ஜூம் பண்ணிடுற, ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்க்குறது, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குங்க. பார்த்தல எங்கிட்ட ரொம்ப அழகாக இருந்த மாதிரி டீம் கேம் விளாட்ற மாதிரிலாம் இருந்துச்சு. இந்த பார்த்தீங்களா சிவலிங்கம் நந்தியும் இந்த சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, இந்த தான் செட்டு வாங்கினேன். தசாவதார செட்டு வாங்கினேன், இது வாங்கினேன். இது வந்து கார்த்திகை பெண்கள், இது இந்த செட்டு வாங்குறதா நீங்கள் வாங்கிக்கலாம். இது சிவன் பார்வதி உட்கார மாதிரி இருந்துச்சு செட்டு. இந்த காய் இது ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது சொல்லிட்டு நான் வாங்கலை. இது வந்து கிராமத்து, இது கிராம மக்கள் இருக்க மாதிரி ஒரு செட் இருந்துச்சு, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சைஸ் நான் சொன்ன மாதிரி நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது சொல்லிட்டு. தசாவதாரம் இருக்குது அந்த செட்டில் நான் வாங்கினேன். அப்போ அந்த சிங்கிள் சிங்கிள் பீஸ் இருக்குது, இது கல்யாண இது இருக்குது பார்த்தீங்களா, சிங்கிள் பீஸ் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கினேன். இந்த தசாவதார செட்டு நாங்கள் வாங்கினோம், செக் பண்ணி நல்லா பேக்கிங் பண்ணி நல்லா அட்டைப்பட்டில் போட்டு கட்டி கொடுத்துட்டாங்க. இதெல்லாமே நாங்கள் வாங்கினது தான். நீங்களும் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, யார் யார் ஃபஸ்ட் டைம் கொலு வைக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறீங்களோ அவங்களாம் இந்த வீடியோ பார்த்தோன்னா தோணும் ட்ரை பண்ணுன்னு சொல்லிவிட்டு. இந்த நான் வைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக அங்கே ஒர்க் பண்ணுற இருக்க பொண்ணுங்க எல்லாமே நல்லா நீட்டாக எடுத்து பேப்பரில் சுற்றி ரப்பர் பேண்ட் போட்டு செட் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப அழகான செட் கலெக்ஷன்லாம் இருக்குங்க. இன்னொன்று டயம் இருக்குது, மண்டேந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் தேனியில் லோக்கலில் இருந்தீங்கன்னா நீங்கள் தேனியில் இருந்தீங்கன்னா வந்து வாங்கிக்கலாம். இல்லாட்டி வெளியூரில் மதுரையில் இருந்தீங்கன்னா நீங்கள் தேனியில் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நாங்களாம் மதுரைக்கு வரோம்னா அது மாதிரி நீங்கள் மதுரை இருக்கும்போது தேனியில் வந்து வாங்கிக்கலாம். இவ்வளோ கம்மியாக உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் எல்லா வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்கினேன், ரொம்ப கம்மியான வீட்டில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. நிறைய பேர் சாரி வீடியோ கண்டு வெயிட் பண்ணிருப்பீங்க காய்ஸ். இப்போ வந்து கொலு வைக்கிறதுக்குனால வந்து நான் சரி நவராத்திரி வரது சீக்கிரம் கொலு பொம்மையை வாங்குன்னு சொல்லக்கண்டு தான் சீக்கிரம் இன்றைக்கி போய் மார்னிங் வந்து ஷூட் பண்ணிட்டு இன்றைக்கி நைட்டே அப்லோட் பண்ணுறேன். வெயிட்டிங்கில் இருக்குது சாரி வீடியோலாம், இதை பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இதில் கலெக்ஷன் வேணும் என்ன சொன்னால் கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. நான் ஷாப்பில் இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் வாங்கிக்கலாம். எந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்க மாதிரி லாஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு நீங்கள் கொண்டாடலாம், உங்களுக்கு அந்த மாதிரி லக் இருக்குது. அதான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ அப்லோடே இருக்குது. இன்றைக்கி கலெக்ஷன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.